திருவண்ணாமலையில் ரேஷன் கடைகள், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட இடங்களில் கூட்டுறவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். இல்லை, எப்போவுமே அது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா, கார்டு இல்லைன்னா கார்டு கடையில் வாங்கலைன்னா நாங்கள் கேன்சல் பண்ணிவிடுவோம். அதனாலே சில பேர் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையில்லைனாலும், இல்லையா லீவில் போனால் கூட யார் மூலமாவது வாங்கி வேறு யாருக்காவது இருக்கணும், அந்த மாதிரி சிலதுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோங்க. குடும்பம் இருந்தால் அவங்க வாங்கினாலோ வாங்காட்டாலோ அவங்களுக்கு நம்ம கொடுத்த ப்ரொவிஷன் கொடுப்போம். என்பிஎச்எச் கார்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்தியோதய திட்டம், அதில் ஒரு 18 லட்சம் கார்டு நமக்கு, 18 லட்சம் கார்டு நம்மக்கிட்ட என்பிஎச்எச் கார்டு இருக்குங்க. அதில் அந்தியோதய திட்டத்தோட கார்டு வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னாக்கா 18.65 லேக்ஸ், அதில் 35 kg அரிசி கிடைக்கும். இதில் வாங்காதவங்களோ இல்லையோ, அதில் இல்லை அவங்க உரிமை இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிறவங்கள எடுத்து ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டில் ரொம்ப வீடே இல்லாதவங்க அவங்கள அந்த கார்டுக்கு மாற்றுறதுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். பிஹெச்எச்சில் என்ன, சில பேர் ப்ரியாரிட்டியில் இருப்பாங்க, ஆனால் அவர்களோட முக்கியமானவங்க வெளியில் இருப்பாங்க, இவர்களையும் களையெடுத்து குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி வீடு இல்லாதவர், அவங்கெல்லாம் நம்ம என்பிஎச்எச்சில் இருந்தால் இங்கே மாற்றுறதுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு 2.23 கோடி கார்டு ஃபீல்டில் இருக்குது. அதில் கௌரவ கார்டுங்கிறது 61,434 மட்டுமே, சக்கரை மட்டும் வாங்குற 3.82, மீதமுள்ள 1.04 எலிஜிபிளாக இருந்தால் அந்த வேற கேட்டகரி தள்ளி இன்எலிஜிபிளாக தொடர்ந்து களை எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த மாதிரி பல முயற்சிகள் எடுத்து நிறைய இல்லீகல் கார்ட்ஸையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெறும். சார்,